அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. ஆனால் உங்கள் டார்கெட் எப்பவுமே பாமகவே விமர்சிக்கணும், நக்கல் பண்ணணும். அதே போல ஒரு எம்பி கேட்டகரி, நீங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நிறைய கிண்டல் கேலிகள் தான் அதிகமாக இருக்குது உங்கள் சோசியல் மீடியா பதிவுகள். அது இருக்கட்டும். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றீங்க தருமபுரியில். சட்டமன்ற தேர்தலில் உங்கள் திமுக சட்டமன்ற வேட்பாளரை வெற்றி பெற வைக்க முடியலை. பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜி கே மணி, அவர் எம்எல்ஏ, நீங்கள் எம்பி, இப்போ அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்படின்னா மக்கள் கொஞ்சம் மாறி பாமக பக்கம் திரும்பியிருக்காங்கன்னு பார்க்க முடியாதா? எங்கள் திமுகவோட மிக நெருக்கமாக வராங்க அப்படின்ற ஒரு பார்வை கூட ஜென்ரலாக இதில் இருக்குது. அது நடந்துடக்கூடாதுன்ற அச்சமும் எனக்கு இருக்குது. ஒருவேளை பாமக கூட்டணி வந்தால் தனக்கான ஸ்பேஸ், தனக்கான இடம் இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறாரா டாக்டர் செந்தில்குமார்? அதான், நீங்கள் ஏடிஎம்கேவை பற்றி பேசவே மாட்டேன்றீங்க, பாமகவை விமர்சனம் பண்ணுறீங்க. நாம் தமிழர் கட்சியை சண்டைக்கு வா வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வாக்குவாதத்தை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லை, திரு சாட்டை துரைமுருகன் அவருடைய வலையொலியில் ஒரு வீடியோ போடுறாரு, உங்கள் தலைவரை அவருடைய முகபாவனைகள் இமிட்டேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி இமிட்டேட் பண்ணுறவங்க வேறு சிலரெல்லாம் வந்து சீமானியே இமிட்டேட் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் பார்த்து ரசிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க, சந்தோஷப்படுறீங்களே, அந்த மாதிரி தானே இதை கடந்துட்டு போனோம். இல்லை டாக்டர் செந்தில்குமார், நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணுறீங்க, நக்கல் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுறீங்க, பாமகவை விமர்சனம் பண்ணுறீங்க, நக்கல் பண்ணுறீங்க. அந்த கருத்து சுதந்திரம் உங்களுக்கு இருக்குன்னா சாட்டை துறைமுருகனுக்கு ஏன் இருக்கக்கூடாது? இருக்குது, இருக்கட்டுமே. நீங்க அதுக்கு முன்னாடியே கைது பண்ணுங்க, கைது பண்ணுங்க. நீங்க பண்ண கம்ப்ளைன்ட் தான் அது போட்டு நம்ம வலுவா ஏதாவது சிக்குமான்னு காத்துட்டு பொறி வைக்கிற மாதிரி தான். இல்ல சார், அன்று இரவு அவர் கைது செய்யப்படுகிறார். நீங்க 8 மணிக்கு என்னன்னு போறீங்க, ஒரு நல்ல செய்தி வரும் இன்று இரவுக்குள் அப்படின்னு நீங்க ஒரு பதிவு பண்றீங்க. அப்ப உங்களுடைய தூண்டுதல், உங்களுடைய அதிகார தோரணையை காட்டுறீங்களோ பெருசா வந்து இல்ல சார். இந்த பக்கம் எச் ராஜாவுக்கு ஒரு அளவீடு திமுக வைக்குது, சாட்டை துரைமுருகனுக்கு ஒரு அளவீடு வைக்கிறீங்களா? இல்ல இல்ல, அவர் பேசுறதெல்லாம் சரி, அப்ப துரைமுருகன் அதை விட மோசமா பேசிட்டாரான்னு கேக்குறாரு. அதுக்கு உங்ககிட்ட பதிலே இல்லையே. இந்த பக்கம் காடு வெட்டி குரு ஃபேமிலியில் அவங்கெல்லாம் வந்து ராமதாசே சொல்கிறாரு, அவங்களாம் சின்ன பசங்க, அவங்களாம் தெரிஞ்சு வருவாங்க, காலம் மாறி வருவாங்க அப்படின்னு அவங்களெல்லாம் கூப்பிட்டு திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ண வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ? இருக்குது, அதாவது நமக்கு அரசியல் தானே. வணக்கம் செந்தில்குமார் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2019 அன்புமணி ராமதாஸை தோற்கடித்து நீங்கள் வந்து எம்பி ஆனீங்க. தேர்தல் 24 வரப்போகுது. போல் நீங்கள் திமுகவில் உங்களுடைய இடத்த வந்து தக்க வச்சுக்கணுன்றதுக்காகவே பாமக எதிர்ப்புலேயே எப்போயுமே ஓடுறீங்களோ? இல்லை இல்லை, அது வந்து தலைமையுடைய முடிவு. யாருக்கு வந்து இல்லை, பாமகவை எதிர்த்தால் மீண்டும் நமக்கு சீட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாரா டாக்டர் செந்தில்குமார்? கண்டிப்பாக அது மாதிரியே கிடையாது. பாட்டாமக்கள் கட்சி வந்து நம்ம கிடைக்கிற இடத்தெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்றது வந்து நம்ம ஜெயிச்ச அப்புறந்தே நம்ம பண்ணிகிட்ருக்கோம், தேர்தலுக்கு முன்னாடியும் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அதனால் வந்து இன்னும் 2024 வந்து இன்னும் 2 வருடங்களுக்கு மேலேயே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம யோசிக்க அந்த இதுக்கெலாம் போல. நான் பல தடவை சொல்லியிருக்க மாதிரி ஈச் எலெக்ஷன் இஸ் ஃபாட் ஆன் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போயும் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டால் ஒர்க் அவுட் ஆகாது. அன்றைக்கி என்ன சூழ்நிலை இருக்கும், அன்றைக்கி என்ன தேவைகள் இருக்கோ அதை வச்சு ஸ்ட்ராட்டஜி போடணும். அதை பற்றி வந்து நமக்கு எதுவும் கவலை கிடையாது. ஆனால் உங்கள் டார்கெட் எப்பவுமே பாமகவே விமர்சிக்கணும், நக்கல் பண்ணணும். அதே போல் ஒரு எம்பி கேட்டகரி, நீங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதே போல் ஒரு முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவரை தோற்கடிச்சிருக்கீங்க நீங்கள். அப்படி ஒரு பர்சனாலிட்டி வந்து நீங்கள் நிறைய கிண்டல் கேலிகள் தான் அதிகமாக இருக்குது உங்கள் சோஷியல் மீடியா பதிவுகள். அது இருக்கட்டும், அதில் சட்டையர் பண்ணுறீங்க. ஓகே, ஆமாம். இல்லை, சர்க்காசம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் இது தான். அது வந்து சில விஷயங்கள் வந்து நேரடியாக சொல்கிறதோட ஒரு சர்க்காசம் சொல்லும்போது வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், அது போய் சேர்கிற இடத்துலையும் இருக்கும். அதே மாதிரி எங்கே அடித்தா எங்கே வலிக்கும்ன்றது சில பேருக்கு அப்படி அடித்தா தான் அந்த வலி தெரியுன்ற போது அதை நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் வந்து எந்த விதமான இதில் அது என்னுடைய ஸ்டைல், எனக்கு வந்து நேச்சராக இருக்குது. அது நம்ம ஒன்றும் யோசிச்சு இது மாட்டில் டக்குன்னு பார்க்கும்போது இது சொல்லணும்னு தோணும். சொல்லுனா கரெக்டாக இருக்குமான்னு ஒரு 2 தடவை சிந்திப்போம். எந்த விதமான கான்ட்ரவர்சி இல்லாமல் யாருக்கும் வந்து மனசில் பாதிக்காமல் ஓரளவு வந்து ஜென்ரலாக போச்சுன்னா அதை நம்ம போட்டு போகிறோம். அது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றீங்க தருமபுரியில், சட்டமன்ற தேர்தலில் உங்கள் திமுக சட்டமன்ற வேட்பாளரை வெற்றி பெற வைக்க முடியலை. பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜி கே மணி, அவர் எம்எல்ஏ, நீங்கள் எம்பி, இப்போ அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்படின்னா மக்கள் கொஞ்சம் மாறி பாமக பக்கம் திரும்பியிருக்காங்கன்னு பார்க்க முடியாதா? இல்லை, அதாவது தருமபுரியில் இல்லை, தருமபுரி பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்னேன், ஒவ்வொரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வேறு. அப்போ இருந்தது வந்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்து நம்ம வந்து போட்டி போட்டிருந்தோம். இப்போ வந்து திருப்பியும் வந்து அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கூட்டணி. இந்த இதில் பார்த்தீங்கன்னா திரு பழனிசாமி அவர்கள் எடுத்த கணக்கு வந்து அவரை பார்ட்டியில் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து கூட்டணி வைத்தது வந்து அந்த கொங்கு பெல்ட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் சேலத்தோட முடியுது. பஃபர் ஜோன் சொல்லுவோம் தருமபுரியை, ஏன்னா வந்து வன்னிய சமுதாயம் அதிகமாக இருந்தால் கூட கொங்கு வந்து அடுத்தபடியாக இருக்கக்கூடியது வந்து இது. கொங்கு சமுதாயத்தை பொறுத்த
வரைக்கும் வந்து ஒரு தலைவர் அவங்க சமுதாயத்திலேருந்து கிடைக்கணும் போது கட்சிக்கு அப்பாற்பட்டு வந்து வாக்குகள் போகும். ஸோ தருமபுரி பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா, அந்த கொங்கு சமுதாய வாக்குகள் மட்டும் இல்லாமல் வன்னிய வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி சமுதாயத்தை சார்ந்த வாக்குகளும் வந்து இது பண்ணனால வந்து அது ஒரு டஃப்பான இதுவாக போயிடுறதுனால அங்கே வந்து இந்த இது இருந்துச்சு. சில விஷயங்கள் நம்மளும் செய்யணும்னு சொல்லியிருந்தோம். அது எலெக்ஷன் நம்ம அறிவித்த டேட்டுக்கும் நம்ம கொஞ்சம் டைம் இருக்கும்னு பார்த்தோம். சில விஷயங்கள் வந்து செய்ய முடியாத போன ஒரு காரணம் கூட இருக்கலாம். பாமக தலைவர் ஜி கே மணி பாமகவை விமர்சனம் பண்ணுறீங்க, அவரோட உங்களுக்கான ரேப்போ எப்படி இருக்கு? ஏன்னா அவர் எம்எல்ஏ எம்பி, அதனால நான் கேட்குறேன். இல்லை, நான் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள் தான் நான் சொல்லியிருப்பேன். பெரியய்யா சின்னையா அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் தவிர்த்து நான் வேறு யாருமே எதுவுமே நான் பேசுனதே கிடையாது. ஸோ எங்களுக்குள்ள களத்துலேயுமே வந்து தருமபுரி பொறுத்த வரைக்கும் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் நான் சந்தித்தது கிடையாது. ஒரே ஒரு இன்சிடெண்ட், அந்த நத்தமேடுன்ற ஊரில் வந்து நம்ம ஏற்கனவே அது ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவங்க இந்த 21 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டவங்களாம் மோட்டாங்குறிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் வந்து அது ஒன்று. ஸோ அங்கே வந்து யூஸ்வலாக யாருமே எலெக்ஷன் அப்போ உள்ளார போக விட மாட்டாங்க, செய்ய விட மாட்டாங்க. பட்டு அது கண்டிப்பாக உள்ளார போகணும்னு சொல்லி போலீஸ் ஃபோர்ஸ் போட்டு வீடு வீடாக போய் போயிட்டு வந்தோம். நன்றி அறிவிப்புக்கும் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் பை எலெக்ஷன் நடந்துச்சு, அப்பயும் நம்ம போயிட்டு வந்தோம். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் அந்த ஒரு கிராமத்தில் மட்டும்தான். திருப்பியும் வந்து அவன் அந்த 21 பேரில் 100,000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு வந்து கொடுக்க போகும்போது வந்து அந்த அம்மா வாங்கி ரெடியாக இருந்தான். பட் இருந்தாலும் அது அவங்களுக்கு வேறு அவப்பேர் வந்துடும் சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள் வந்து போக விடாமல் பண்ணாங்க. அப்போ கூட விமர்சனம் எழுந்துச்சு, இவங்களும் கொடுக்க மாட்டேன்றாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க. ஸோ அதை தவிர்த்து வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்க களத்தில் இருக்கவங்க எல்லாமே எங்களுடைய ஒன்று குடும்ப நண்பர்களாக இருப்பாங்க, இல்லை நல்லா விரும்பிகளாக இருப்பாங்க. ஜிகே மணி அவர்களே வந்து குடும்பத்துக்கு வந்து தாத்தாவுக்கு அப்பாவுக்கெல்லாம் வந்து மிக நிறைய, எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது, மிக நிறைய நண்பர்கள். ஸோ எல்லா கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை எங்கே பார்த்தாலுமே வந்து நல்லபடியாக தான் இது பண்ணோம். முதலமைச்சர் அவர்கள் வரும்போது கூட வந்து எங்களை வந்து பக்கத்துலையோட ஜிகே மணி அவர்களை தான் கூப்பிட்டு முதலமைச்சரும் வந்து வாங்க சொல்லி அவங்களுக்கு நீண்ட நாட்கள் நட்பு இருக்கும். அது மாதிரி எல்லா அரசு நிகழ்ச்சிகளும் போகும்போது பாட்டாளி மக்கள் கட்சி எடிமிக்கே வரதில்லை, பட் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வராங்க. அவங்க மிக நெருங்கி வராங்களோன்ற ஒரு இது கூட இருக்குது. திமுகவோட மிக நெருக்கமாக வராங்க அப்படின்ற ஒரு பார்வை கூட ஜென்ரலாக இதில் இருக்குது. அது நடந்துடக்கூடாதுன்ற அச்சமும் எனக்கு இருக்குது. ஏன் அந்த அச்சம்? ஏன்னா திமுகவோட பாமக வரட்டும், ஏற்கனவே இருந்தவங்க தான் அவங்கெல்லாம் கூட்டணி இருந்தவங்க தான். பட் ஆனால் வந்து திமுகவுடைய பலம் வந்து முன்ன இருந்ததுக்கு வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கு. அது வேற யாரும் வந்து அந்த வெற்றி வந்து அவங்க பறிச்சுட்டு போயிட்டு அதற்கான இது வந்து காரணகர்த்தா நாங்கள் தான்றது வந்து இது பண்ணுறதுக்கு நம்ம எனக்கு விருப்பம் இல்லை. ப்ளஸ் அவங்க சொல்லக்கூடியது வந்து தருமபுரி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கோட்டைன்றது வந்து ஏற்கனவே நம்ம தகர்த்திருக்கோம், இது பண்ணியிருக்கோம். ஸோ திருப்பி அவங்க வந்து 2 சீட்டு வந்து இங்கே ஜெயிச்சிருக்காங்க. ஒருவேளை பாமக கூட்டணி வந்தால் தனக்கான ஸ்பேஸ் தனக்கான இடம் இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறாரா டாக்டர் செந்தில்குமார்? அப்படிலாம் கிடையாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நானே வந்து கணக்கு போட்டுக்கிறது வந்து இன்னும் ஒரு 10 இல்லை 12 ஆண்டுகள் அது மாதிரி தான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன மாற்றங்கள் சொல்லிட்டு வெளியில் வந்துன்னு சொல்லி, அதனால் எனக்கு அதெல்லாம் கிடையாது. பாலிடிக்ஸ் இஸ் எ கேம், அது வந்து எப்படி விளையாடணுமோ எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்ம வந்து கூடும். அது வந்தாலுமே நமக்கு வேறு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை தலைவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுக்கான இது நம்ம களமாடுறது வந்து எப்படி பண்ணிகிட்ருக்குமோ அதே மாதிரி பண்ணுவோம். அதனால் அது எதுவும் கிடையாது. இருந்தாலும் அந்த வெற்றியை வந்து அவங்க நம்ம கிடைக்கக்கூடிய வெற்றியை வந்து அவங்க பங்கு போட்டுறக்கூடாது. அந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்து ஒரு குடும்பத்தை சார்ந்து வந்து சமுதாயத்தை சார்ந்துனா கூட நம்ம ஏற்றுக்கலாம். பட் ஆனால் இப்போ குடும்பத்தை சார்ந்து ஒரு இது இருக்கும்போது அது வேண்டாம். அவங்களுக்கு வந்து எப்படி வந்து விஜயகாந்த் கட்சி இப்போ சீன்லேயே இல்லை, அதே மாதிரி வந்து நாம் தமிழ் இது கமல்ஹாசன் கட்சி கூட வந்து ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது. நாம் தமிழர் ஒரு கணிசமான வாக்கில் வச்சுருக்காங்க இல்லைன்னு சொல்ல, பட் அதை வந்து அவங்களால வெற்றியாக வந்து வாக்குகளை வந்து வெற்றியாக வந்து அவங்களால நிறுவனம் வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பத்திலருந்தே 1% வாக்குகளை வந்து அவங்க வச்சுட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து திமுக உங்களுக்கு இருக்குது, இந்த சமுதாயத்துக்குன்னு இல்லை எல்லா சமுதாயத்துக்கும் இருக்குது, வட மாவட்டங்களில் உங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கு. ஸோ இருக்கட்டும், அந்த கட்சி வந்து இது பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணுன்றது என்னுடைய ஆசையாக தான். திமுகவுக்கு எப்போவுமே போட்டி அதிமுக தான், ஒரு எதிரி மனநிலை கூட இருந்திருக்குது. எதிர்கட்சி அரசியலையும் அதிமுகவை நோக்கி தான் பண்ணுவீங்க. ஆனால் டாக்டர் செந்தில்குமார் போன்றவர் வந்து பாமக நாம் தமிழர் கட்சியை எதிர்கட்சியாக நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு எதிர்கட்சியா? தருமபுரி பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஒரு பேச்சு இருக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியோட கோட்டைன்ற மாதிரி ஒரு இருக்கும். ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை, அவங்க ஒரு எதிர்கட்சியாக நியாயப்படி பார்த்தோன்னா அவனுக்கு வந்து திமுகவுக்கு வந்து நமக்கு ஒரு வலிமையான எதிர்கட்சி எப்பயுமே வேணும், இல்லைன்னா வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு வந்து இது இல்லை. ஸோ ஒவ்வொரு டைம்னு எப்போ பார்த்தாலுமே வந்து நமக்கு அதிமுக தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து அரசியல் பண்ணுறதுக்கும் ஜனநாயகத்துக்கும் வந்து சரியாக இருக்கணும். ஏன்னா 40%, 38% ஒரு ரீதியில் வந்து 2 திராவிட கட்சிகளுக்கு தான் இருக்குது, மீதி இருக்கிறதுலாம் வந்து அந்த 5%. நேற்று ஒருவருக்கு இருக்கும், இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட இருக்கும், நாளைக்கு ஒருத்தர்கிட்ட இருக்கும், அது மாதிரி மாறக்கூடியது தான். அதனால் அந்த ஒரு கட்சியில் வந்து இப்போ ஒரு தலைமை சரியில்லாத ஒரு சூழலோ இல்லை வந்து இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலில் வலிமையாக போட்டி
போட்டியிடாத ஒரு காரணத்தினாலோ இல்லை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் பாலிடிக்ஸ் அதெல்லாம் இது பண்ணால் மற்றவங்க வந்து கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மாதிரியான விஷயங்கள் வந்து திமுகவுக்கும் அது ஆரோக்கியமாக இருக்காது. அதிமுக இருக்க நல்ல வலுவாக இருந்தால் தான் நம்மளுக்கும் போட்டி போடுறதுக்கு இல்லை அந்த அந்த இடத்துக்கு தான் தங்களுக்கு போட்டியாக நிகராக நீங்கள் பாமகவையும் நாம் தமிழர் போன்ற கட்சியும் நினைக்கிறாரா டாக்டர் செந்தில்? அதாவது நீங்கள் சொல்லக்கூடியது இந்த இவங்களாவது ஏதாவது ஒன்று பிரச்சனைக்கோ சண்டைக்கோ இது ஒரு கருத்து ஒரு விவாதத்துக்கோ இதோ வராங்க, அதிமுக ஒன்றுமே இல்லை. அதுக்கான ஒரு அவங்களுக்கான ஒரு சமூக வலைத்தளத்திலையோ இதுலையோ அவங்க கட்சி தலைவர் பற்றி பேசினாவோ இல்லை மேடம் பற்றி பேசினாவோ கூட நான் இல்லை, நான் பற்றி பேசினதில்லை. யாருமே வந்து ஒரு வலுவாக வந்து அதான் நீங்கள் ஏடிஎம்கேவை பற்றி பேசவே மாட்டேன்றீங்க, பாமகவை விமர்சனம் பண்ணுறீங்க, நாம் தமிழர் கட்சியை சண்டைக்கு வா வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி வாக்குவாதத்தை தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இல்லை இப்போ பிஜேபி ஸ்ட்ராங்னு ஐடி இதில் வந்து சோஷியல் மீடியாவில் நாம் தமிழரும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நமக்கு மனசில் தோணும்போது கருத்துக்களை சொல்லணும். ஆனால் அதிமுக அது மாதிரியான வலுவான இது வந்து அவங்க விஷுவலாக எதுவுமே வந்ததில்லை, நமக்கு வந்து போட்டியாகவும் எதுவும் வந்ததில்லை, சோஷியல் மீடியாவிலும் வந்ததில்லை. அவங்க அமைதியாக இருக்காங்கன்ற ஒரு இதில் அவங்க நம்ம தேவையில்லாமல் நம்மளை ஏதாவது தலைவரையோ இல்லை கட்சியோ ஏதோ பேசினா கண்டிப்பாக அவங்களையும் பேசுவோம். ஒரு ரெண்டு மூணு சம்பவங்கள் இருக்கும், பேசியிருக்கும், பேசக்கூடாதுன்னு இல்லை. பட் ஆனால் அவங்க போட்டிக்கே வராத ஒருத்தனை போய் இதுவே இல்லாமல் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் வலிமையாக இருக்கக்கூடிய இடம். ஸோ அது வந்து நம்ம இது பண்ணணும்னு நினைக்கிறோம். நாம் தமிழர் சில அது வந்து தேவையில்லாத சில விஷயங்கள் மூலமாக இரண்டு கட்சிகளும் இளைஞர்களை ஏமாற்றி இருக்கக்கூடிய கட்சிகள்ன்ற ஒரு ரீதியில் பாமகவும் நாம் தமிழரும் என்ன இளைஞர்களை ஏமாற்றிட்டாங்க, பெருமளவு கூட்டம் அவங்க பக்கம் வசீகரமாக இருந்துட்டு தான் இருக்காங்க, போயிட்டு தான் இருக்காங்க, போயிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது தான், வராங்க போகிறாங்க, அடுத்த செட்டு வராங்க, ஏமாறத்துக்கு வந்து ஒரு என்ன சார் ஏமாற்றிட்டாங்க அவங்க? நீங்கள் சொல்லுங்கள், நாம் தமிழர் கட்சியை நீங்கள் போட்டிக்கு வம்புக்கு இழுக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், திரு சாட்டை துரைமுருகன் அவருடைய வலையொலியில் ஒரு வீடியோ போடுறாரு, உங்கள் தலைவரை அவருடைய முகபாவனைகள் இமிட்டேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி இமிட்டேட் பண்ணுறவங்க வேறு சிலரெல்லாம் வந்து சீமானியை இமிட்டேட் பண்ணுறாங்க, நீங்கள்லாம் பார்த்து ரசிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க, சந்தோஷப்படுறீங்கள, அந்த மாதிரி தானே இதை கடந்து போகணும். அந்த ஒரு இதில் வந்து நமக்கு எந்த விதமான கருத்து ஏற்பாடு கிடையாது. ஒருத்தவங்களை வந்து இமிட்டேட் பண்ணுறதுலையோ இது மிமிக்ரியில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அது சொல்லக்கூடிய விஷயங்களில் அவங்களுடைய மனநிலை, அதாவது அவதூறுகளை அந்த விஷயத்துலேயே அப்படியே பரப்புறது, அது வந்து இவங்க சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லாத விஷயங்களை வந்து பண்ணும்போது ஒருத்தவங்க அது துரைமுருகனுடைய வீடியோவே எடுத்துக்கிறேன். சாட்டை துரைமுருகன் நீட்டை சொன்னீங்க செஞ்சிங்களா, நான் தான் சொன்னேன்றார் அவர் தான் சொன்னார், திரு ஸ்டாலின் சொன்னதை அவர் இமிட்டேட் பண்ணுறாரு, அவ்வளோதான். அவர் அதில் வேறு என்ன நீங்கள் வந்து செய்ததை அவர் சொல்லவில்லை, அவர் வந்து நீங்கள் செய்யவே இல்லைன்னு அப்படின்னு சொன்னாரா என்ன? இப்படி நீங்கள் செய்யாததான் அவர் செய்யலைன்னு சொன்னார். இல்லை அவதூறு பரப்புறதும் இந்த ஒரு விஷயத்துக்குன்னு இல்லை, சாட்டை துறைமுருகனுக்கு ஏற்கனவே வந்து பெண்களையும் குழந்தைகளை பற்றி அவதூறாக பேசியதற்கு, அதே மாதிரி ஒரு தனிமனித தாக்குதல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே ஃபைன், நான் வந்து அதை ஒரு பெருசாக இல்லை. ஆனால் தனிமனித தாக்குதலில் ஒருத்த தலைவர்களை அவதூறாக பேசி இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களை அவங்கள வந்து வேணும்னே இவருடைய யூடியூப்பை வந்து அந்த வியூவர்ஸ் அதிகப்படுத்தி அது மூலமாக இவருக்கு ரெவன்யூ கிடைக்குது. ஸோ நெகட்டிவாக இவங்க பேச பேச வந்து இருக்கக்கூடிய வியூஸை வந்து அதிகப்படுத்துறது, அது திமுக ஆட்களை வந்து உள்ளார என்னதான் இருக்குது பேசியிருக்கான்னு போய் பார்க்கும்போது அது வியூஸ் அதிகமாகிறதாகட்டும் இதாகட்டும். ஸோ அதை ஒரு வருமானத்தை அவங்களுக்கு அது தான் வருது. இல்லை டாக்டர் செந்தில்குமார் நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணுறீங்க, நக்கல் பண்ணுறீங்க. நாம் தமிழர் கட்சி நான் நீங்கள் பண்ணுறீங்க, பாமகவை விமர்சனம் பண்ணுறீங்க, நக்கல் பண்ணுறீங்க, அந்த கருத்து சுதந்திரம் உங்களுக்கு இருக்குன்னா சாட்டை துறைமுருகனுக்கு ஏன் இருக்கக்கூடாது? இருக்குது, இருக்கட்டுமே, இருக்கட்டும். கருத்து சுதந்திரத்தை பற்றி யாருமே பேசலை. அதை வந்து எப்போ வந்து அதை எல்லை மீறி போகுதோ, ஒரு ஆபாசமாக போகுதோ, எப்போ வந்து ஒரு தனி மனித தாக்குதலை வந்து ஒரு நிறைய மதிப்புள்ள ஒரு தலைவர்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஜாலியாக எடுத்துகிட்டு போகக்கூடியது ஒரு விஷயம், ஒரு மிமிக்ரியோ ஒரு இதுவோ வந்து அதில். ஆனால் அவர்களை வந்து இருக்கிறவங்கள அந்த கோபத்தை தூண்டணும், அவங்களுடைய இதை வந்து இப்போ ஒரு தலைவர் வந்து ஒரு பேசுகிற விதத்தையோ இல்லை ஒரு இது பண்ணும்போது வந்து எல்லாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க தலைவர் அவங்கள மதிப்பு வச்சிருக்கவங்க இது பண்ணும்போது சில அவதூறுகள் இது பேசும்போது தான் வந்து ரியாக்ட் பண்ணுறோம். அதுவும் வந்து நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து அவரே பல தலைவர்களை பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன் அவருடைய வீடியோவில். திரு சீமானை இமிட்டேட் பண்ணக்கூடிய பல வீடியோக்கள் இருக்குது, அவங்க திராவிடம் சார்ந்தவர்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க, அதையெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்கிறீங்க, அமைதியாக இருக்கீங்க, அது சரின்னா இதுவும் சரிதானே? இல்லை அது ஒரு கண், இப்போது நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து யார் மேலேயும் முதல் நம்ம வந்து வழக்கு எதுவும் கொடுக்கறதில்ல, இல்லை நம்ம கொடுக்க நீங்களாம் கைது செய்யுங்க, தூக்கி உள்ள வைங்கன்னு வேக வேகமாக ஒரு நல்ல செய்தி வரும், இன்று இரவுக்குள் அவர் கைது செய்யப்படுவார்னு செந்தில் தான் காரணமா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. காரணமாக நம்ம வழக்கு போட்டிருக்கோம், அதாவது யார் எல்லார் மேலேயும் நம்ம போடுறதில்ல, ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ்னு இருக்குது, அதாவது எப்பயாவது ஒரு தடவை ஏதோ ஒன்று சொல்லி, பட் ஆனால் இதே வேலையாக இருக்கவங்க இதே வந்து இது பண்ணிவிட்டு ரெவன்யூ இது மூலமாக ஜென்ரேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு
உங்களுக்கு அவங்கள ஆக்சுவலாக இது கேட்டிங்கன்னா சீமான் ரொம்ப சந்தோஷப்படுவார். சாட்டை துறைமுகங்களாக போடுறது பார்த்தீங்கன்னா சீமான் தான் வந்து முதல் ஆளாக சந்தோஷம். ஏன்னா அவருக்கு வந்து அவர் மீறி அவர் கேட்குறாரு அளவீடு என்னன்னு சொல்லுங்க. அதாவது இங்கே கருத்து சுதந்திரத்துக்கும் என்ன அப்படி விமர்சனம் பண்ணிட்டார், என்ன பயங்கரவாத செயலை, பயங்கரவாத செயல் அவர் இதில் பேசினது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த கன்னியாகுமரியில் பேசின விஷயங்கள் இருக்குது. பட் நான் வழக்கப்பட்டது வந்து அவர் அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் அதுக்கு முன்னாடியே கைது பண்ணுங்க கைது பண்ணுங்க நீங்கள் பண்ண கம்ப்ளைண்ட் தான் அது போட்டு நம்ம வலுவாக ஏதாவது சிக்குமான்னு காத்துருக்கோம் பொறி வைக்கிற மாதிரி தான். சரி அவங்களே இல்லை சார், அன்று இரவு அவர் கைது செய்யப்படுகிறார், நீங்கள் 8 மணிக்கு என்னன்னு போடுறீங்க, ஒரு நல்ல செய்தி வரும் இன்று இரவுக்குள் அப்படின்னு நீங்க ஒரு பதிவு பண்றீங்க. அப்ப உங்களுடைய தூண்டுதல் உங்களுடைய அதிகார தோரணையை காட்டுறீங்களோ, திமுக அதிகாரத்துல இருக்கு, கருத்து சுதந்திரம் குரல் வலையை நசுக்கிறீங்களோ திமுக. நீங்க போய் திமுக காரங்கிட்ட சொன்னீங்கன்னா எங்க இவ்வளவு நல்லவரா இருக்காரு முதல்வர், எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றோம், எவ்வளவு இது பண்றோம், எதுவுமே ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்கன்றதுதான் திமுக தொண்டர்களுடைய ஆதங்கமா இருக்கு. ஆனா வந்து நம்ம ஒரு விஷயத்தை 200 கம்ப்ளைண்ட் மேல நம்ம வந்து அதிமுக டைம்ல இருந்து போட்டிருக்கோம், போலீஸ்ல எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. அதே இப்போ திமுக வந்த பின்னாடி போட்டிருக்கோம், எந்த விதமான ஆக்ஷனும் அப்பயும் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா அதாவது வலுவாக இருக்கணும், நம்ம சொல்கிறது வந்து காவல்துறைக்கு சரின்னு பண்ணணும், நீதியில் துறைக்கு போகும்போது வந்து சால்டாக அந்த கேஸ் இருக்கணும். இருந்தால் தான் எடுக்க போகிறாங்க, இல்லைனா என்ன அந்த செக்ஷன் கீழே தான் போட போகிறாங்க. யாரும் அரெஸ்ட் பண்ணணுன்னா வெறும் இது மூலமாக போட்டால் வந்து இது பண்ணக்கூடாது. பட் நம்ம என்ன சொல்லணும், ஏற்கனவே ஒருத்தர் போயிட்டு வந்தார், போயிட்டு வந்தவர் வந்து திருப்பி அவர் திருந்துற மாதிரி தெரியல, திருப்பி அவருடைய வருமானத்திற்கான வழியை தான் பார்க்குறாரு தவிர்த்து தின்னும்போது. சால்டாக பிடிச்சி திருப்பி அவங்க திருந்துற வரைக்கும் இது பண்ணணும், ஏன்னா சிறைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா திருந்துவாங்கன்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் அதோடைய நோக்கமே இருக்கும். அதனால் வந்து இது சரி இந்த கேஸ ஸ்ட்ராங்காக இல்லை. அவன் நம்மளை சில பேர் அது மாதிரி இது இருக்கும்போது ரிப்பீட்டட் ஆஃபெண்டர்ஸ் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் மாட்டிக்கிறோம், பல நாள் திருடன் இல்லை. நாம் தமிழர் கட்சியில் குறிப்பாக தமிழ் தேசியவாதியாக இருக்கக்கூடிய திரு சாட்டை துரைமுருகன் மட்டும்தான் ரிப்பீட்டடாக திமுக விமர்சனம் பண்ணுறாரு, இமிட்டேட் பண்ணுறாரு, வேறு யாருமே பண்ணலையே அப்படி இல்லை. நீங்களே பலரை கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, அவங்களெல்லாம் ஏன் தொட நீங்கள் பயப்படுறீங்க? தொடரில் அதான் நானும் சொல்கிறேன், இது இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு, நம்ம அது ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு நம்ம ஆர்டிஐ கூட போட்டிருக்கோம். அதுக்கான வந்து ஏன் வந்து என்ன முகம், நீங்கள் திரு எச் ராஜாவை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி எழுதுறீங்க உங்கள் சோஷியல் மீடியாவிலலாம் எழுதுறீங்க, அவருடைய விமர்சனத்துக்கு பதில் நீங்க சொல்றீங்க, பிடிஆர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பதில் சொல்றீங்க. அப்படின்னா ஏன் எச் ராஜா போன்றவரை, பாஜகவினுடைய ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடியவரை அவரை உங்களால் தொட முடியாது, அவரை வந்து உங்களை வந்து ரீச் பண்ண முடியாது, சாட்டை துறைமுருகனுக்கு எடுத்த நடவடிக்கை எச் ராஜா மேலே எடுக்க முடியாது, நாங்கள் அந்த அளவுக்கு தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ? இப்போ சாட்டை துறைமுகம் வந்து நம்ம ஒரு கேஸ் போட்டோம், பட் ஆனால் அது வந்து திருப்பியும் அவைலபிளாக தான் இருக்கும், இது பண்ணி போட்டால் சால்டாக போடணுன்னு போச்சு. வெயிட் பண்ணால் ரிப்பீட்டட் ஆஃபெண்டர்ஸ் எங்கேயும் ஒரு இடத்துல மாட்டுவாங்க, மாட்டினார். கன்னியாகுமரியில் பேசினது வந்து நிறைய வந்து நான் அவைலபிள் ஒஃபென்சஸ்லாம் இருக்குது. இதுனும் இப்போ ஹெச் ராஜா பேசினது வந்து அவைலபிள் ஒஃபென்ஸ் தான், அவருக்கும் புரிய வச்சிருக்கு. பெருசாக வந்து இல்லை சார், இந்த பக்கம் ஹெச் ராஜாவுக்கு ஒரு அளவீடு திமுக வைக்குது, சாட்டை துறைமுருகனுக்கு ஒரு அளவீடு வைக்கிறீங்களா? இல்லை இல்லை, இப்போ ஹெச் ராஜா வந்து சும்மா நம்ம எல்லாருமே கேட்குறோம் ஒரு அவசரப்பட்டு இதுனா, இப்போ எல்லாமே வந்து ஷுட் ஸ்டாண்டுன்னு கோட் ஒரு இது வந்து சால்டாக இருக்கணும். சில பேர் வந்து போனால் தான் நான் சொல்கிற மாதிரி திருந்திட்டு வரணும், அதற்கான இது வந்து திருந்தாதவங்கன்னு சில பேர் நம்ம வச்சுருப்போம், அது வந்து ஸ்ட்ராங்காக போடணும். வச்சு இப்போ தானே சொல்லி ஒரு இது பிடிவாருன்ற ஒன்று போட்டிருக்கு, அதில் போயிட்டாருன்னா உடனே வெயிலில் வந்துடுவாரு இல்லை இதுன்ற கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெளியில் வராத மாதிரி போகும். இல்லை திரு சீமான் சொல்கிறாரு, நாங்கள் எளிய மகன்கள் எளிய பிள்ளைகள், எங்களை தொடர்றதுக்கு ரொம்ப அவசரப்படுறீங்க, ஓடி ஓடி வரட்டி வரட்டி எங்களை பிடிக்கிறீங்க, எச் ராஜாவும் உங்களால் தொட முடியாது, ஏன்னா மத்தியில் பாஜக உங்களால் ஒன்றும் பண்ணிட முடியாது, அவரை கை வச்சிட முடியுமா, அவரை போய் அவருக்கு ஒரு அளவீடு நீங்கள் வச்சுருக்கீங்க, அவர் பேசுறதெல்லாம் சரி, அப்போ துரைமுருகன் அதை விட மோசமாக பேசிட்டாரான்னு கேட்குறாரு, அதுக்கு உங்ககிட்ட பதிலே இல்லையே. இல்லை பதில் இல்லை, நான் தான் சொல்கிறேனே, அவருக்கு வந்து இருக்கு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எப்படி வந்து இவருக்கும் வந்து இது இல்லையோ, வந்து உள்ளார சும்மா போயிட்டு வரக்கூடாது, இருந்தால் உள்ளார நல்லா இருந்து அவங்க திருந்துற அளவுக்கு இருக்கணும், அதற்கான வழிமுறைகள் வந்து நடக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அது நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும். நாம் தமிழர் கட்சி பாமகவிலிருந்து யாரையாவது ஒரு 10 பேர் கூப்பிட்டு போய் அவங்கள கட்சியில் சேர்க்குற வேலையை திரு செந்தில்குமார் பண்ணிகிட்டே இருக்காரு, அது எப்படி அது? முகம் தெரியாதவர்களே பாமகவில் யாரையோ சிலரை கூப்பிட்டு போகிறாரு, அவங்களை நிற்க வச்சு அன்புமணியை திட்ட வைக்கிறாரு, கூண்டோடு பாமக வெளியேற்றம் அப்படின்னு மாவட்ட தருமபுரி மாவட்டத்திலேருந்து கூண்டோடு பாமகவினர் வெளியேற்றம் நல்லா செய்து கொடுக்குறாரு, அப்படி தான் பார்க்க முடியுது. இது வரைக்கும் நானாக யாரையுமே போய் அப்ரோச் பண்ணி கேட்டதும் கிடையாது, இதுவும் கிடையாது, என்னை பார்த்து அவங்களாம் கேட்டு வராங்க வந்து இதில். பட் நீங்கள் சொல்லது முகம் தெரியாதவரில் சத்தியமூர்த்தியை சேர்ந்தவர் வந்து மாவட்ட செயலாளர், பாவட்டாரி மக்கள் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர், அவர் வந்து 2016 வந்து சட்டமன்ற வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டிட்டவர், அங்கே வலுவாக வந்து அரசியல் பண்ணக்கூடியவர், அதுவும் பாப்பரேட்டுப்பட்டி அந்த நான் சொன்ன நத்தமிட பகுதியெலாம் வந்து அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அவங்களாம் வந்து வேதனைப்பட்டு இது பண்ணிட்டு தான் வராங்க, 2 மாதம் ஆச்சு நான் அவங்கள வந்து தலைமைக்கிட்ட அப்ரோச் பண்ணி அவங்கள கூப்பிட்டு போய் சேர்த்துறதுக்கு இது மாதிரியான விஷயங்கள். அதனால் நான் வந்து யாருமே இல்லை, ஒன்று இவங்க
மட்டும் இல்லை, எனக்கு தெரியல ஏன்னா என் தொகுதி இல்லை, மற்ற இடத்துல இருந்து என்ன கான்டாக்ட் பண்ணுறாங்க அது ஏன்னு தெரியல எனக்கு. வந்து என் மூலமாக வந்து நீங்கள் பேசுங்க, செய்யுங்க, தலைவர்கிட்ட சொல்லுங்கள், இளைஞரணி செயலாளர்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி பிஜேபியிலேருந்து கூட வந்து இருக்கக்கூடியவங்க என்னை கான்டாக்ட் பண்ணி கேட்குறாங்க. இருந்தாலும் அதற்கான நேரம் வேணும். ஏன்னா சத்தியமூர்த்தியை பொறுத்த வரைக்குமே 2 மாதம் ஆச்சு. நம்ம வந்து எல்லாமே வந்து சரின்னு சொல்லிட முடியாது, தலைவரும் சரின்னு சொல்லிட முடியாது. எல்லாத்தையும் ஆராய்ந்து அவங்களுக்கு எதாவது கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கா அதெல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் வந்து முடிப்பணும். அதனால் அது ஏன்னு தெரியல. நான் யாருமே போய் அப்ரோச் பண்ணி நான் யாருக்கே உங்களுக்கே தெரியும் நான் அதிகமாக பேச மாட்டேன் வெளியில் இது இல்லாத, பட் அவங்களும் அப்ரோச் பண்ணி கேட்குறாங்க. அது மாதிரியான சூழலில் வந்து சரியாக இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வலு சேர்க்கும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா எல்லாருமே நம்ம பண்ண மாட்டோம். இப்போ ராஜீவ்காந்தி வந்து நாம் தமிழர்லேருந்து வந்தார், அவர் மிக பயனுள்ளவராக இருக்கார், செய்தி இணை செய்தி தொடர்பு இருக்காரு, அதற்கான ரீச்சும் அதிகமாக இருக்கு. இப்போ பாப்புலேட் பட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி பட்டாமி கழிச்சு அவர் மட்டும் இல்லாமல் கழிச்சு வந்தவங்க எங்களுக்கு அந்த சைடில் நாங்கள் ஏற்கனவே வீக் தான் அந்த சைடில். ஸோ அது கொஞ்சம் வலுவாக இருக்குது. அது மாதிரி எல்லாரும் கேட்குறவங்களுக்குலாம் நாங்கள் சரின்னு சொல்கிறதில்ல. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சில பேர்லாம் யாராவது கேட்டாங்கன்னா நானே சொல்லிக்க, அவங்களாம் வந்தாங்கன்னா நாங்கள் வந்து சேர்த்துக்க மாட்டோம். அது மாதிரியான விஷயங்கள் இல்லை. தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக்கொள்ளுன்னு டாக்டர் செந்தில்குமார் அதிகமாக நினைக்கிறாரா? ஏன்னா இந்த பக்கம் பாமகவிலேருந்து சிலர் கூட்டு போய் திமுகவில் இணைக்க வைக்கிறது, நாம் தமிழர் கட்சியிலேருந்து சிலர் உடைக்க வேண்டியது, இந்த பக்கம் காடு வெட்டி குரு ஃபேமிலியில் அவங்கலாம் வந்து ராம்தாஸே சொல்கிறார் அவங்களாம் சின்ன பசங்க, அவங்களாம் தெரிஞ்சு வருவாங்க, காலம் மாறி வருவாங்க அப்படின்னு அவங்களெல்லாம் கூப்பிட்டு திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ண வைக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ இருக்குது. அதாவது நமக்கு அரசியல் தானே இது எல்லாமே, வந்து நம்ம கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நம்ம பயன்படுத்துறது அரசியல் வாய்ப்புன்னா இது எப்படி மற்றவங்களை வந்து பிரித்து வைக்கிற வேலையை பண்ணுறீங்களோ இல்லை, அவங்க நெருக்கமாகறாங்க இல்லைன்னா ஏதாவது சின்ன ஒரு மன வருத்தம் இருக்குது அவங்களுக்கு, நாளைக்கு அவங்களோட இணைய போகிறாங்க. அதை பயன்படுத்துறதுல வந்து அரசியல் தானே, அரசியலில் இருந்து அரசியல் பண்ணாமல் இருந்தால் எப்படி, அரசியல் தான் அதெல்லாம் நமக்கு வந்து அது சாதம். எனக்கு என்னுடைய இருப்பை நீங்கள் இது பண்ணால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. இருக்கும்போது என்னுடைய இதை வந்து ஸ்டாண்டை நான் சரிப்படுத்திக்கிறதோ இது வந்து பண்ணிக்கிறதுலோ வந்து அது அரசியல் தான். அது சுயம் இதுவா இல்லை என்னன்றது வந்து அது ஒன்றும் அரசியல் எதுவுமே தப்பு கிடையாது. இல்லை நம்மளுடைய இருப்பை இருக்க வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதுக்கு சமூக வலைதளத்தில் அது இட்ஸ் ஒரு ஃப்ரீ சோஷியல் மீடியா. அதில் நம்மளுடைய இதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம பண்ணிக்கிறது, நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் அரசியல் இதெல்லாம் வந்து அதுதான் அரசியல். அதனால அது ஒன்றும் தப்பாக எனக்கு ஒன்றும் தோணலை. முதலிடம் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு எல்லாம் பாமக நின்று இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ 3வது இடத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் அவங்களுக்கும் ஜீரோவில் போட்டி இருக்கு அப்படின்னு எல்லாம் நீங்கள் எழுதுறீங்க. மாவட்ட கவுன்சிலரில் திமுக எத்தனை பேர், விசிக எத்தனை பேர், காங்கிரஸ் எத்தனை பேர், 3வது இடத்துக்கு தான் போட்டி வந்திருக்காங்க. அப்போ முதலிடம் கனவெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் அவங்கள விமர்சனம் பண்ணுறீங்க. அவங்க வந்து அந்த 3வது இடம்னா இன்றைக்கி நாங்கள் வந்து வந்திருக்கோம், அந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒன்றிய கவுன்சிலரில் கிட்டத்தட்ட 44 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆமாம், ஒன்றிய கவுன்சிலர் வச்சு தான் வந்து அவங்க 3வது இடம் சொல்கிறாங்களே தவிர்த்து வந்து மாவட்ட கவுன்சிலர் நம்ம வந்தோன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் இருக்காங்க, விசிகே இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, அது மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அப்போ அவங்க 4வது 5வது தான் தள்ளி போடுவாங்க. ஒன்றிய கவுன்சிலர் இதை வச்சு பார்க்கும்போது மட்டும் தான் 44 சீட்டு வச்சு 3வது இடத்துல இருக்காங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 3வது இடத்துக்கு இவ்வளோ நாள் ஆண்டு காலமாக நீங்கள் அரசியலுக்கு வந்து இவ்வளோ நாள் இது பண்ணிவிட்டு இன்னும் உங்களுக்கு அந்த வாக்கு சதவீதம் குறையல, அதே சதவீதத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க இது பண்ண. ஸோ ஒரு 3வது இடத்துக்கு தான் நீங்கள் வந்து போட்டி போட்டு இது பண்ணுற அளவுக்கு தான் இன்னும் நீங்கள் இருக்கீங்க. அது வந்து அதுவும் 3வது உங்களுக்கு வந்து நிரந்தரம் இல்லை, அதுக்கு கீழே தான் இருக்கிற மாதிரியான ஒரு கல நிலவரம் இருக்குது. ஸோ முதல் இடத்துக்கு வந்து நாங்கள் இருக்கோம், அங்கே யாருமே எட்ட முடியாத ஒரு அளவு தான் நாங்கள் திமுக இருக்குது. 3வது இடத்துக்கு தான் நீங்கள் போட்டி போட்டுருக்கீங்க, நீங்கள் ஒரு ஓரமாக போய் போட்டி போட்டு விளையாடிட்டுருங்கன்னு நம்ம சொல்கிறோம். அந்த விமர்சனத்தை கூட நீங்கள் அவங்க உங்களை பற்றி தொடாத போது நீங்கள் அவங்கள வேகமாக தொடுறீங்களே, யார் தொடப்போகிறா? இப்போ பெரிய ஐயாவோ திரு ராமதாஸ் அவர்களோ சின்ன அன்புமணி ராமதாஸ் அவர்களோ என்னை பற்றி என்றைக்கு விமர்சனம் வைக்க மாட்டாங்க. வைக்க மாட்டாங்கன்னா ஐ எம் பிலோ த ஸ்டேச்சர். அதாவது இவனுக்கு போய் நம்ம பதில் சொல்லணுமா, இவன்லாம் சின்ன பையன், இவனுக்கு போய் நம்ம பதில் சொல்லிட்டா வந்து அது அரசியலில் இருக்கவங்களுக்கு இது. ஸோ கீழே இருக்கவன் தான் ரியாக்ட் பண்ணும். கீழே இருக்கவனும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்த ஒரு வேகம் வந்து குறைஞ்சிச்சு. இப்போ சோஷியல் மீடியா ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்த நிறைய பேரை பிளாக் பண்ணியிருப்பேன். இதுன்னு இன்றைக்கி இருக்க சூழலில் கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட நான் பிளாக் பண்ணல. யார் வேணால் என்ன வேணால் விமர்சனம் வைங்க இதுன்னு சொல்லித்தாக்க. ஸோ அந்த விமர்சனம் எல்லாமே இவ்வளோ ஓப்பன் பண்ணி விட்டுமே வந்து ஒன்றும் வரமாட்டேங்குது. ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க இல்லை ஏதாவது ஒரு கேலி பண்ணுவாங்க, அது இவ்வளோதானா? இன்னும் நம்ம எதிர்பார்க்குறோம், இன்னும் அது ஒரு இதுவாக வருவாங்கன்னு நம்ம பார்க்குறோம், யாரும் வரமாட்டேனாங்க. அதில் கூட வரவங்க கூட ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க, ஏதாவது ஒரு சில வார்த்தைகளோ இல்லை அவதூறுகள் பேசியோ இல்லை பெண்களை பற்றி குழந்தைகளை பற்றி, அது நம்ம அவங்க மேலே கேஸ் போட்டால் அதுலேருந்து அவங்களும் பேக் அடிச்சிருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைவிட்டு என்ற அளவுக்கு ஒரு 5-6 பேர் தான் வந்து விமர்சனமே வைக்கிறாங்க.
யாருமே வைக்க மாட்டேன்னாங்க. களத்தில் பார்த்தீங்கன்னா அது கூட கிடையாது, களத்தில் எல்லாருமே தோழர்கள் தான், எந்த விதமான ஒரு எதிர்ப்போ இதுவோ இருக்கிறதில்ல. ஸோ எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. பாஜகவை விமர்சனம் பண்ணும்போது கூட திரு அண்ணாமலையை விமர்சனம் பண்ணுறீங்க, இந்த பக்கம் திரு மோடி அவர்களை பல நேரம் அவருடைய பயணத்திட்டம் அதே போல் அவருடைய ஏதாவது கேமராவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா அதையெல்லாம் கூட சொல்கிறீங்க. நீங்கள் கூட போகிற இடங்கள்லாம் கேமராமேனை உடன் கூட்டு போகிற மாதிரி தான் தெரியுது, மீடியாக்களை வர வச்சுற மாதிரி தெரியுது. ஒரு விளம்பர பிரியரா டாக்டர் செந்தில்குமார்? விளம்பர பிரியரில் அந்த காலத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் நியூஸ்லேயோ டிவிலையோ எடுத்துகிட்டு போனோம், சோஷியல் மீடியா வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நிறைய மெனக்கட வேண்டியது இருக்கும், நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கும். ஒரு விஷயத்தை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, பண்ணாமல் போயிடுவாங்க இதுன்னு சொல்லும்போது. பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் எல்லா கையிலையுமே ஒரு செல்ஃபோன் இருக்குது, அதுதான் கேமராவாக தான் இருக்குது. நீங்கள் சொல்ல மோடி அவர்களுக்கும் எனக்கும் எதுனா வந்து நான் நீங்கள் சொல்ல மீடியா கூட்டு போகிறேன், அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை இருக்கும்போது அங்கே வந்து நம்ம அதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா எல்லாமே இருக்கும், அந்த திமுக மேலே வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து நம்ம செய்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து நம்ம பதிவு பண்ணாமல் வச்சுருக்கோம், நிறைய மக்களுக்கு அது தெரியாமல் இருக்குது, விளம்பரப்படுத்தாமல் இருக்குன்னு சொல்லி. ஸோ அரசியல் வந்து நம்ம வந்துட்டோம், அது விளம்பரப்படுத்துறதுலாம் என்றைக்குமே தவறு கிடையாது, பீட் பாசிட்டிவாக நெகட்டிவ் அதை நான் வந்து அது விளம்பரமாக தான். ஆனால் நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம செய்கிற விஷயத்தை பதிவாகணும்னு நினைக்கிறது, நீங்கள் போராட்டங்கள்லாம் பிரச்சனை வருது, அது எப்படி? அது போகிற இடத்துலலாம் நம்ம பிரச்சனை கிடையாது, ஒரு வாக்குவாதம் ஆகுது இல்லைன்னா அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. சமீபத்தில் ஒரு அரசு கட்டிடத்தை நீங்கள் திறந்து வைக்க போகிறீங்க, அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது அந்த கட்டிடத்தில், இதையெல்லாம் சரி பண்ணுங்க அப்புறம் என்னை கூப்பிடுங்க அப்படின்றீங்க. அப்படி ஒரு இஷ்யூ இருக்குன்னு செந்தில்குமாரை முன்னாலேயே கணிக்க முடியலையா? உங்களுக்குன்னு அங்கே திமுக ஆட்கள் இருக்காங்க, அவங்க மூலமாக அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாரா டாக்டர் செந்தில்குமார்? அங்கே போய் ஆன் த ஸ்பாட் அதை கேமரா எடுக்க சொல்கிறாரு, பேசுகிறாரு, அங்கே வாக்குவாதம் பண்ணுறாரு, யார் அந்த கட்டிடத்துக்கு ஒப்பந்ததாரு அப்படின்னு கூப்பிட்றீங்க, அங்கேயே வாக்குவாதம் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டண்ட் மாதிரி தெரியுது, தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து ஒரு நாடக காட்சிகள் மாதிரி, ஒரு சினிமா காட்சி மாதிரி தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. இல்லை, அதாவது என்ன தெரிஞ்சவங்க வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க. யூஸ்வலாக ஜென்ரலாகவே ஒரு பப்ளிக் இது இருக்குது, நான் எங்கேயாவது போனால் கூட கான்ட்ராக்டர்லாம் பயப்படுவாங்க, எல்லா வேலைகளும் சரியாக நடக்கணும். அதுக்கு எனக்கு ஒத்துழைக்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க, திவி தர்ஷினு சொல்லிட்டு 2010 டாப்பர், மிக நேர்மையாக வந்து எல்லாமே நடந்துட்டுருக்கு தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இது இருக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து என்னால் வந்து நியாயமான கோபங்கள் அது மாதிரியான இது விஷயங்கள் வந்து வெளியில் இருக்கும்போது ஒரு அதிகாரம் இல்லாத இருக்கும்போது வந்து நமக்கு அது இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன இதுன்னா, நான் பாராளுமன்றம் மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும்போதே வந்து இந்த மொத்த 4 கட்டிடம் வந்து அரசு மகளிர் பெண்கள் கல்லூரிக்கு வந்து நவீன கழிப்பிடம் கொடுத்துருந்தோம், மீதி 3 திறந்து வச்சு 2 திறந்து வச்சிட்டோம், மீதி 2 வந்து மழைக்கால கூட்டத்தொடர் அப்பயே அது தயாராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சார் நான் சொன்னேன் வந்துட்டோம், வந்துட்ட பின்னாடி நம்ம திறப்போம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பள்ளிகள் திறந்த பின்பு வந்து திறக்கட்டும்னு சொல்லிட்டு, பள்ளிகள் திறந்த பின்புனால் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, அது விளம்பரம் தான் இருக்கட்டும், அது மாதிரியான அவங்களுக்கும் தெரியட்டும்னு சொல்லிட்டு நம்ம தர்மபுரியில் மகளிர் பள்ளிக்கூடத்தில் திறந்து வச்சுட்டோம். ஸோ அடுத்த இது வந்து நம்ம சொல்கிறோம், அறிவுக்கு வந்து ஒரு டேட் சொல்லிவிட்டு நம்ம வரோம், ஏன்னா ஒரு மாதம் முன்னாடியே அதை ரெடின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வரோன்னு சொல்லும்போது வந்து அவங்க சொல்கிறாங்க, இன்னும் இபி கனெக்ஷன் நைட்டு கொடுக்கல, இன்னும் வந்து நம்ம சொல்லி இருக்கக்கூடிய அந்த வரைபடத்தில் ஒவ்வொன்றா நம்ம பார்த்து பார்த்து சொல்கிறோம், ஒரு உலகம் தரம் ஒரு நல்ல ஒரு நம்ம சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்டில் என்னென்ன பெயிண்ட் யூஸ் பண்ணோம், என்ன டைல்ஸ் யூஸ் பண்ணோம், என்ன விதமான பேசின் யூஸ் பண்ணோம், என்ன கிளாசெட் யூஸ் பண்ணோம், பைப் எப்படி இருக்கணும், எல்லாமே அது அந்த கட்டடத்தினுடைய அடுத்த வேலைகள் என்ன நடக்கணும்னு முன்கூட்டியே விசாரிக்கிறீங்க நீங்கள். ஆமாம், அப்படி இருக்கும்போது அப்போ ப்ராப்ளம்னு வர்றதை அதை ஹைலைட் பண்ணுறீங்களே அந்த இடத்துல இருக்கிறத சைலண்ட்டாக கேமராவுக்கு முன்னாடி சொல்லாமல் சைலண்ட்டாக கூட இதை சரிப்படுத்துங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு போகலாமில்ல? சொல்லியாச்சு, அதை சொல்லி அவர்கள் சரி எல்லாம் ரெடியாக இருக்குன்னு சொன்ன பின்னாடி அங்கே போய் பார்க்கும்போது இரவோட இரவாக வந்து அவங்க பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அதெல்லாம் மீறி நாளை காலையில் திறந்துடலான்னு சொல்லி போகிறாங்க. திறக்க ரிப்பன் கட் பண்ண முன்னாடி வந்து நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க நான் செக் பண்ணிக்கிறேன், அது அவங்க சொன்னது வந்து எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லும்போது போய் பார்த்தா நம்ம கொடுத்த டயக்ராமுக்கு அவங்க செஞ்ச இதுக்குமே வந்து வேறையாக இருக்குது. ஒரு சானிட்டரி இன்சினேட்டர் வைக்க சொல்லியிருந்தோம் பெண் குழந்தைகள் படிக்கிறனால வந்து அதை வைக்கல, அவங்களுக்கு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளாசெட் வந்து நம்ம எப்படி வைக்கணும்னு சொல்லியிருந்தோம், அவங்க வந்து ரெண்டுமே இந்தியன் டாய்லெட்டாக வச்சுருந்தாங்க, நீங்கள் வெஸ்டர்ன் கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியான விஷயங்கள் தனியாக வந்து இன்னொரு டிசபிலிட்டிக்கு ஒன்று வேறு ஒரு கட்டுற மாதிரி போட்டு வச்சுருந்தோம். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு கிளிப்புள்ள மாதிரி கொடுக்கும்போது கான்ட்ராக்ட் அவங்க எடுத்து வந்தும்போது நம்ம சொல்லியிருந்தோம் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் ஏதுன்றது அவ்வளோ தெளிவாக சொல்லிட்ட பின்னாடி வந்து அவங்க ஒரு இதுவாக பதில் சொல்லியிருக்காங்க, 90% பில் எங்களுக்கு பாஸ் ஆகிடுச்சு அதனால் ஒன்றும் யாரும் எங்களை பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் போகும்போது ஒரு கரண்ட் கனெக்ஷன் இப்போ என்னன்னா, நான் இன்றைக்கி வந்து திறந்துட்டு வந்திருந்தேன்னா இன்றைக்கி வரைக்கும் இல்லை என்றைக்குமே அந்த சார் அரசு அதிகாரிகள் வந்து நீங்கள் சொன்னால் கேட்டுக்கிறவங்க தான்,
நீங்கள் அதை ஒரு கேமரா முன்னாடியோ ஒரு 100 பேருக்கு முன்னாடி சொல்கிறதோ அதை தவிர்த்து விட்டு தனியாகவே சொல்லலாம்ல. ஏன்னா அவர்கள் வந்து அவங்களை சங்கடப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து போகிற இடங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அரசு இயந்திரத்தை வந்து தேவையில்லாமல் அதிகாரத்தை மீறி எம்பியாக இருக்கக்கூடியவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மையை காட்டுறீங்களோ அந்த இடத்துல. அதாவது இன்ஸ்பெக்டிங் அத்தாரிட்டி வந்து எம்பிக்கு இருக்கு, அது வந்து என்ன அதிகாரத்தை மீறி கிடையாது. இந்த விஷயம் அதிகாரத்துக்கு உட்பட்டு தான், ஆனால் அதிகார தோரணையை காட்டுறாரா டாக்டர் செந்தில்குமார்? டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வளர்ச்சி பணிகளுக்கும் வந்து இன்ஸ்பெக்டிங் அத்தாரிட்டி வந்து எம்பிக்கு இருக்குது. அது சாலைகளாகட்டும் இதாகட்டும் அது மாதிரி அதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நான் போகிறதில்ல. ஆனால் நான் ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி கேமரா முன்னாடி நடக்கும்போது அது ஒரு இது போகும்போது அடுத்த வரும்போது தொடர்ந்து கேமரா முன்னாடியே டாக்டர் செந்தில்குமார் பண்ணுறது இது என்ன? அது போகிற இடங்கள்லாம் ஒரு பிரச்சனை பண்ணுறாரா, எல்லாரையும் கேள்வி கேட்குறாரா, அந்த அதிகார தோரணையை காட்டுறாரா அவர் அப்படின்ற ஒரு பாரு. அப்போ வந்து அடுத்தது அவங்களுக்கு அந்த ஒரு இது வரும்ல, சரி கேமராவோட தான் வருவார், மீடியாவோட தான் வருவார், அடுத்தது வந்து நம்ம தப்பு பண்ணக்கூடாது, சரியாக தான் இருக்கணும், எந்த விதமான தப்பும் நடக்கூடாதுன்ற ஒரு பயம் வரும் இல்லை, இருந்துட்டு போட்டோம். அது ஒரு நம்ம யாரையும் ஃபஸ்ட்டே நம்ம பண்ணுறதில்ல, எந்த இடமா இருந்தாலுமே நம்ம முன்கூட்டியே சொல்லக்கூடியது எல்லாமே இது பண்ணிட்டு அதையும் மீறி அவர்கள் செய்யும்போது அவங்க நினச்சிக்கிறாங்க. சில பேர் வந்து இல்லை இது வந்து அன்றைக்கி அவங்க தான் நினச்சிருப்பாங்க கட்டணும். நான் ஒருவேளை போய் பார்த்தியெல்லாம் சரியாக இருந்தால் நான் அன்றைக்கி தொடர்ந்து வந்திருப்பேன், ஆனால் அவங்க கரண்ட் கனெக்ஷன் கூட கொடுக்கலாம், என்றைக்குமே அது நடக்காது. ஒரு திறந்து வச்சுட்டு வந்துட்டோன்னா அந்த இது வந்து அப்படியே தான் இருக்கும். அதனால எல்லாம் சரியாக இருக்கணும், 100% வந்து நம்ம முயற்சி பண்ணுறோம். நம்ம இருக்கக்கூடிய நம்ம டைம் பீரியடில் வந்து என்னென்ன செய்யக்கூடிய செயல் திட்டங்கள் வந்து அது ப்ராப்பராக இருக்கணும்னும் போது அது ஒரு இது வருது. அடுத்த அதிகாரிகளுக்கும் அது ஒரு பயம் வரும்போது வந்து நேர்மையாக செய்ய தானே சொல்கிறோம், அவங்களுடைய வேலையை தானே செய்ய சொல்கிறோம், அதில் வந்து ஒரு பயம் இருக்கும்போது வந்து அது நல்லது தான். அப்போது அடுத்தது நம்மளையும் கேமராவோட வந்துடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்குல்ல, அது தப்பு கிடையாது. நன்றி டாக்டர் செந்தில்குமார் சார், நிறைய விஷயங்களை பண்ணுங்க, மக்கள் உங்களை அங்கீகரிச்சிருக்காங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களவை உறுப்பினர் நீங்க. நிறைய விமர்சனங்கள் உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை தான் நான் கேள்விகளாக வச்சுருந்தேன். விமர்சனம் வெயிங்கன்னு நானும் சொல்கிறேன். சரி, அப்போ வச்சா தான் அதுக்கான நமக்கு விளக்கம் வந்து. ஏன்னா ட்விட்டர் பொறுத்த வரைக்கும் அது 140 வார்த்தைகளில் முடிஞ்சிட போகுது. இது மாதிரியான ஒரு சூழலில் வந்து வைக்கும்போது நமக்கு பதில் சொல்கிறதுக்கு வந்து இதாக இருக்குது. உங்களை இது பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு கொடிபறக்கிற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.